உடல் கொண்ட ஆணை விட மன உறுதி கொண்ட பெண் சிறப்பு மிக்கவள் தாயாக மனைவியாக தங்கையாக மகளாக சகோதரியாக என்று நம் உறவின் அனைத்து பகுதியிலும் நீக்கமற நிறைந்திருப்பவள் பெண் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பாள் என்று கூறப்படுவது இதனால்தான் தோல்விகளை கண்டு துவண்டு விடாது அதனை எதிர்கொண்டு வாழ்வில் வெற்றி கண்ட பல பெண்கள் நம் மத்தியில் வாழ்கின்றனர் பெண்களை போற்றும் விதமாகவும் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை உணர்த்தும் விதமாகவும் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது மகளிர் தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது அதன் பின்னணியில் இருக்கும் போராட்ட வரலாறை தெரிந்து கொள்வோம் தற்சமயம் உலகம் முழுவதிலும் கொண்டாடப்படும் மகளிர் தினம் சர்வதேச மகளிர் தினமாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்ட தினம் மார்ச் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஆகவே மகளிர் தினம் கொண்டாட ஆரம்பித்து இந்த வருடத்துடன் நூற்றி ஒன்பது ஆண்டுகள் முடிந்துவிட்டன ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி சுதந்திரத்துவம் சமத்துவம் பிரதிநிதித்துவம் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து பிரெஞ்சு புரட்சியின் போது பாரிஸில் உள்ள பெண்கள் போர்க்கொடி உயர்த்தினர் ஆணுக்கு நிகராக பெண்கள் இந்த சமுதாயத்தில் உரிமைகள் பெற வேண்டும் என்றும் வேலைக்கேற்ற ஊதியம் எட்டு மணி நேர வேலை பெண்களுக்கு வாக்குரிமை பெண்கள் பெண்ணடிமைகளாக நடத்தப்படுவதிலிருந்து விடுதலை வேண்டும் என்றும் பெண்கள் கிளர்ச்சிகளில் ஈடுபட்டனர் கையில் கிடைத்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு பாரிஸ் நகர தெருக்களில் அணிதிரண்டனர் புயலாக கிளம்பிய பூவையரை துரும்பாக எண்ணி அந்நாட்டு அரசன் இடியென முழங்கி இவர்களை என் அதிகாரம் கொண்டு அடக்குவேன் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோரை கைது செய்வேன் எனவும் அறிவித்தான் ஆயிரக்கணக்கான பெண்கள் கூட்டம் அவர்களுக்கு ஆதரவாக ஆண்களும் ஆயிர கணக்கில் கலந்து கொள்ள உற்சாகம் கரைபுரள கோஷங்கள் வானை பிளக்க அரசு மாளிகை நோக்கி ஊர்வலம் கொட்டும் மலையில் ஊர்ந்து சென்றது அரச மாளிகை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்வோம் என்று மிரட்டிய அரசனின் மெய்காப்பாளர் இருவரையும் திடீரென கூட்டத்தினர் பாய்ந்து தாக்கிக் கொன்றனர் இதை சற்றும் எதிர்பாராத அரசன் அதிர்ந்து போனான் கோரிக்கைகளை கண்டிப்பாக பரிசீலிப்பேன் உங்களுக்கு சாதகமாக அறிவிப்பேன் என்ற ஆர்ப்பாட்டத்தில் கொதித்தெழுந்தவர்களை சமாதானப்படுத்த இயலாது போகவும் அரசன் லூயிஸ் பிலிப் முடித்துறந்தான் இந்த செய்தி ஐரோப்பிய நாடுகளில் வேகமாக பரவிட அங்கும் பெண்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர் தொடர்ந்து கிரீஸில் லிசிஸ்ட்ரா தலைமையில் ஜெர்மனி ஆஸ்திரேலியா டென்மார்க் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பெண் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தொடர் போராட்டங்களில் ஈடுபட ஆளும் வர்க்கம் அசைந்து கொடுக்க தொடங்கியது இத்தாலியிலும் பெண்கள் இதுதான் சமயம் என்று தங்களது நீண்ட நாள் கோரிக்கையான வாக்குரிமையை கேட்டு ஆர்ப்பாட்டங்களில் இறங்கினர் பிரான்சில் இரண்டாவது குடியரசை நிறுவிய லூயிஸ் பிளாங்க் பெண்களை அரசவை ஆலோசனை குழுக்களில் இடம்பெறச் செய்யவும் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கவும் ஒப்புதல் தந்தான் அந்த நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் எட்டாம் நாளாகும் அந்த மார்ச் எட்டாம் நாள்தான் அனைத்துலக பெண்கள் நாள் உலகமெங்கும் அமைய ஒரு வித்தாக அமைந்தது ஆண்களே உங்களுக்கு ஓர் செய்தி தடைகள் பல கடந்து இன்று சிகரம் தொட தன்னை தயார் செய்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு நாம் இருக்கலாமே தேடிச்சோறு தினிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடித் துன்பமிகு மிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கொடுங்கூற்றுக் கொடுங்கூற்றுக்கிர பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று வேங்கையாய் இன்று பெண்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் பெண்ணே உனக்காக கண்ணாடிக்குள் அடைக்கப்பட்ட பாதரசமாய் பிறரை வாழ வைத்து தன்னையே மறைத்து கொள்ளும் பெண்ணினமே இன்னும் இன்னும் வீறு கொண்டு நீ எழ வேண்டும் வெறும் உடல்களால் மட்டும் வரிக்கப்படும் உன் பெண்மையை ருசிக்க காத்திருக்கும் கழுகுகளை கொத்தும் பருந்தினைப் போல நீ மாற வேண்டும் மாற்றம் நம்மிலிருந்துதான் தொடங்க வேண்டும் காத்திருக்கிறோம் உலக மகளிரே அனைவரும் கைகோர்த்து கொள்ளுங்கள் இந்த வருட மகளிர் தினமாவது விடியட்டும் அனைத்து பெண்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்